அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம்ஸ் பாத்துக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடியது நீட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ நீட் எக்ஸாம்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும், அதுக்கு வந்து ப்ராப்பர் கோச்சிங் போனா தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கதைகளை நமக்கு வந்து சொல்லி சொல்லி நமக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நீட் எக்ஸாம் நல்லதா கெட்டதா அப்படின்ற பத்திலாம் நான் இந்த வீடியோல எதுவுமே சொல்ல போறதில்ல. அது வந்து அரசியல்வாதிகளும் சரி அதுக்குரிய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? நீட் இல்லாம நம்மளுடைய மார்க் மதிப்பெண்கள் அடிப்படையிலனா மட்டும் நம்ம வந்து படிக்காம நீ டாக்டர் ஆக போறோமா? அப்படியும் இல்ல, அப்பயும் நம்ம வந்து உயிரை கொடுத்து 200 out of 100 பிசிக்ஸ்ல எடுக்கணும், 100 out of 100 கெமிஸ்ட்ரியில் எடுக்கணும், 100 out of 100 பயாலஜில எடுத்தா மட்டும்தான் நம்மளும் டாக்டர் ஆக முடியும். அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு, ஓகேங்களா? சோ அதனால எப்படி இருந்தாலும், நீட் இருந்தாலும் நீட் இல்லைனாலும், மாணவர்களாகிய நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சா மட்டும்தான் ஆக முடியும், ரைட்? இது ஏன் சார் இப்ப வந்து சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம லாக்டவுன்ல இருக்கிறோம். ஸோ 10th, 11th, 12th படிக்கிறவங்க என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறீங்க. ஸோ அஸ் ஏ டீச்சரா உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 10th முடிச்சவங்க கண்டிப்பா 11th and 12th போறவங்களுக்கு, 10th முடிச்சுட்டு 11th and 12th ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த இதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு 11 காலேஜஸ் வந்து டாக்டருக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூடிருச்சு. அப்ப டாக்டர் அப்படின்றது ஒரு பிரஸ்டீஜான ஒரு படிப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நீங்க யாரெல்லாம் வந்து பயோ குரூப், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா நீட் எழுத வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீட் எழுதலாம் அப்படின்றதை பத்தியும் சொல்றேன். ஸோ உங்களாலையும் இதை கிராக் பண்ண முடியும். அதாவது கடைஞ்சு முடிஞ்ச நீட் தேர்வு சரி, ஜேஇ எக்ஸாம்ஸும் சரி, இதுல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எல்லாரும் சொன்ன மாதிரி சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து வந்ததோ அல்லது என்சிஆர்டி புக்ல இருந்து வந்ததோ இல்லை, நம்மளுடைய ஸ்டேட் சிலபஸ், நம்ம என்ன புக்கை இப்ப வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து 11th இருக்கட்டும் 12th இருக்கும் என்ன டீச் பண்ணிட்டு இருக்காங்களோ தமிழ்நாட்டுக்கு கூடிய டீச்சர்ஸ், அந்த புக்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இங்க கேட்கலாம், இது உங்களுக்கு எப்படி தெரியும், ஆசியா நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்ற முறையில், ஹையர் செகண்டரி எடுக்கக்கூடிய ஹையர் கெமிஸ்ட்ரி டீச்சர் முறையில இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் நிறையவே நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து வந்திருக்கு. ஸோ உங்களால நீங்க 11th and 12th வந்து நீங்க வந்து தெளிவு 11th and 12th வந்து நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னாலே உங்களால வந்து பாத்தீங்கன்னா மார்க் அதிகமா வாங்க முடியும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 7.5% வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ 7.5% அப்படின்னா 100, அதாவது கம்யூனிட்டி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கவர்மெண்ட் 6th to 12th படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இந்த 7.5% சீட் அலாட்மெண்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளதான் காம்படிஷன், வேற யாரும் சிபிஎஸ்இல படிச்சவங்களோ அல்லது மெட்ரிக்ல படிச்சவங்களோ வந்து உங்களுக்கு காம்படிஷன் வரப்போறதுல, தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தான் காம்படிஷன். ஸோ அப்ப இந்த தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நீட் எக்ஸாம் இனிமேல் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளவு சார் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். நம்முடைய ஸ்டேட் சிலபஸ்ல நமக்கு தெரியும் நீட் எக்ஸாம்ஸ் வந்து September 13th முடிஞ்சிச்சு, அதே மாதிரி ஜேஇ எக்ஸாம்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா September 1st to 6th வரைக்கும் நடந்துச்சு, ஓகேங்களா? நோரலஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்சன்டீஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஸோ ஓகே, இந்த 1-2 வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ்ல வந்து நீட் எக்ஸாம்ல டோட்டலா 180 க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது பயாலஜில 90 க்வெஸ்சன்ஸ், பிசிக்ஸ்ல 45 க்வெஸ்சன்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 45 க்வெஸ்சன், டோட்டலா பாத்தீங்கன்னா 180 க்வெஸ்சன்ஸ். இந்த 180 க்வெஸ்சன்ஸ்ல எத்தனை க்வெஸ்சன்ஸ் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சிலபஸ்ல மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ல இருந்தே வந்திருக்க க்வெஸ்சன்ஸ் எவ்வளோன்னா 87 க்வெஸ்சன்ஸ் பயாலஜில கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதாவது 90 க்வெஸ்சன்ல 87 க்வெஸ்சன்ஸ் நம்மளுடைய சிலபஸ்ல நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து வந்திருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில 45 to 43 வந்திருக்கு, அதே மாதிரி பிசிக்ஸ்ல 44 to 45 to 44 க்வெஸ்சன்ஸ், டோட்டலா 174 க்வெஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் 11th and 12th. நம்ம என்ன செய்யறோம் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th மட்டும் படிக்கிறது, 11th படிக்கிறது இல்ல. நீட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா 11th and 12th இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ் தரவா வச்சுக்கணும். அதுல இருக்க பாத்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேட் யுவர் செல்ஃப், அதாவது சுய மதிப்பீடு அப்படின்னு இருக்கும், உப்பு பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே தரவா வச்சுக்கிட்டா கண்டிப்பா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா,
நீங்க கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இந்த வருஷம் நடந்தது, இந்த அளவுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு ஈஸியா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ் இந்த வருஷம் நமக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது போன வருஷம் 2019-20 இருந்து நியூ புக் 12th கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் 11th கொண்டு வந்தாங்க. இது ரெண்டு டெக்ஸ்ட் புக்குமே இந்த NCERT-ல கூடிய புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இருக்கும். அதர் தன் தட் CBSE ICSE சிலபஸ் எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி வச்சாங்க. ஒரு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறதே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கிற அளவுக்கு சிலபஸ் கொண்டு வந்தாங்க. சோ அதனால அதை மாணவர்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களாலையும் நீட்டை கிராக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம புக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு இருக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க, தயவு செய்து நல்லா உங்களுடைய 11th and 12th புக்கை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு புக்ஸையுமே நீங்க ரெண்டு கிளாஸ் அதாவது 11th and 12th தரவா பாருங்க. நீங்க வந்து உங்களால முடியும். ஸோ அதனால நீட்டுக்கு கேன்சல் ஆகட்டும் போராடுறதை விட எப்படி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது தனிப்பட்ட கருத்து, நீட் எக்ஸாம் இருந்தாலும் இல்லைனாலும் மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நீட் இல்லைன்னு சொன்னா நீங்க பிசிக்ஸ்ல சென்டம் எடுத்தா தான் டாக்டர் கிடைக்கும், கெமிஸ்ட்ரியில சென்டை எடுத்தா தான் டாக்டர் கிடைக்கும், பயாலஜியில சென்டை எடுத்தா தான் டாக்டர் கிடைக்கும், இதுதான் நிலைமை. நீட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 500 அதாவது 720 500 மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். 500 மேல 200 மார்க், 720 நீங்க 500 மேல எடுத்தாலே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலயும் சென்டர் எடுத்தா தான் டாக்டர் அப்படின்ற நிலைமையிலிருந்து நீங்க வந்து ஒரு புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்றதுதான். ஸோ அதனால நான் நீட்டை ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்து இல்ல, அசிய டீச்சரா நீட்டுன்னு ஒண்ணு இருந்தால் கண்டிப்பா நம்ம வந்து அதை எழுதி ஆகணும். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது எத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, எத்தனை பேர் எதிர்க்கிறீங்கன்ற பத்தி இல்லை. அசிய டீச்சரா நான் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ், நீட்டுக்கு நல்லா உங்களுடைய 11th and 12th புக்கை தரவா ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய நலனுக்காக போடப்பட்ட வீடியோ. ஓகேங்களா? தேங்க்யூ.